ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம ஹோம் டூர் கேட் போட்டுருலாம். சரி, ரொம்ப நாளாக என்கிட்ட கேட்டுகிட்டே இருந்தாங்க, ஆனால் என்னால் முழு வீடை வந்து ஹோம் டூரை போட முடியல. என்னன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீடு கொஞ்சம் பெருசு, வீடியோ இந்த ஒரு வீடியோ மட்டுமே 2 நிமிஷத்துக்கு மேலே வருதா, அதுக்கப்புறம் இன்னும் நிறையா இருந்தால் பார்க்குற நமக்குமே போர் அடிச்சிடும். அதனால் இன்றைக்கி வந்து பார்ட் 1. இதில் என்னெல்லாம் பார்க்க போகிறேன்னு சொல்லி பார்த்தீங்கன்னா, வீட்டோட ஹால், இதுதான் வீட்டில் ஹால் பார்த்துருங்க. நான் மிந்தி சோபாவில் அந்த கவர் போட்டிருந்தேன், இந்த கவர்னு சொல்லதை விட அந்த டெக்கரேஷன் துணி மாதிரி பட்டது ஒன்று அழகாக இருக்கும் பார்க்குறதுக்கு. ஆனால் என்னென்னா, ஒரு நாளைக்கு 10-14 நேரம் கிட்ட அதை வந்து மாற்றி அரேஞ்ச் பண்ணிகிட்டே இருக்கணும், இல்லைன்னா அது குழஞ்சி குழஞ்சி போயிடும் பார்த்துருங்க. அதுக்கப்புறம் தான் இந்த ஐடியா வந்தது. இந்த ஸ்பாஞ்சு மாதிரிப்பட்ட ஒரு துணி உண்டு தெரியுமா, அந்த பெட்ஷீட்டு மாதிரிப்பட்டது, அது போட்டதுக்கப்புறம் அந்த பிரச்சனை கிடையாது. அது அப்படியே அழகாக ஒட்டிட்டு இருந்த மாதிரி இருந்தது. ஹாலும் பார்க்கறதுக்கு நீட்டாக எப்போவுமே இருந்துகிட்டே இருந்தா, அதனால் ஹால் அப்படியே செட் பண்ணிட்டோம். அதுக்கப்புறம் கட்டில் பார்த்தீங்கன்னா, மிந்தி இந்த 2 தான் இந்த ரூம், சரி 2 கட்டில் சேர்த்து போட்டிருக்கோம், வேறு எதுவுமே தேவையில்லாமல் இருக்காது, ஒரு சேர் மட்டும்தான். அதுக்கப்புறம் பீரோலாம் கிடையாது, அதெல்லாம் ஊரில் இருக்கு. இங்கே வந்து ஃபுல்லாக கபோர்டு, இங்கே இருக்க எல்லா ரூம்லேயும் ஃபுல் கபோர்டு செட்டப் உண்டா. அப்போ நல்ல துணியெல்லாம் இடமா வேற எங்கேயும் வைக்கணும், பொருளும் கண்டம் பண்ணிக்க அங்கே அங்கங்கே இருக்காது, எல்லாமே கபோர்டுக்குள்ளே நீட்டாக அரேஞ்ச் பண்ணி வச்சிடலாம் பார்த்துடுங்க. அப்படியே வந்தீங்கன்னா பக்கத்தில் இன்னொரு ரூம் இருக்கு, அது வந்து குட்டி ரூம். சரியா, ஹாலில் இருந்து 2 ரூம் இருக்கும் பார்த்தீங்கன்னா, இது மொத்தம் இப்போ பார்த்தது முதல் ரூம், இப்போ 2வது ரூம். இது கொஞ்சம் குட்டி ரூம் பார்த்துருங்க. அதில் ஒரு கட்டில் போட்டிருக்கோம், அதுக்கப்புறம் கம்ப்யூட்டர், சேரு, பிள்ளைகள் ஸ்கூலுக்கு உள்ள புக்கு, பேக்கு, அப்புறம் அவங்க ஏதாவது எழுதணும் படிக்கணும் இங்கே இருந்தால் செய்வாங்க பார்த்துருங்க. அதனால் இந்த ரூம் வந்து இப்படி அரேஞ்ச் பண்ணி வச்சுருக்கு. அங்கே தொங்கிட்டு இருக்கல இந்த 3 பை, இதுக்குள்ளே தான் பிள்ளைகள் வந்து ஸ்லைடு இல்லைன்னா ஏதாவது ஒரு சின்ன சின்ன பொருட்கள் வந்து கண்ட கண்ட இடத்துல கிடைக்காம அந்த இடத்துல அப்படி நீட்டாக போட்டு வச்சுருப்பாங்க, பத்திரமா இருக்கட்டும்னு சொல்லிட்டு. டக்குன்னு ஏதாவது பொருள் வேணும் அப்படின்னா இந்த கூடைக்குள்ளே ஏதாவது உள்ள கை விட்டு அது கிடைக்கும் பார்த்துருங்க. நம்மளும் அங்கே எங்கேன்னு கிடந்து தேடாடம் பற்றியலாம். அவ்வளோதான், இந்த ஒரு ஹாலு 2 ரூமு அவ்வளோதான் இன்னைக்குள்ள ஹோம் டூர். சரியா, பாக்கி இன்னும் ஒரு டைனிங் ரூமு, ஒரு ரூமு, ஒரு கிச்சன், அதுக்கப்புறம் ஒரு ஸ்டோரூம், அப்படி இன்னும் ஒரு 4 செக்ஷன் இருக்கு. அது பார்ட் 2 பார்க்கலாம். வீடு இவ்வளோ பார்த்தது எப்படி இருக்குன்னு சொல்லி மறக்காம எனக்கு கமெண்ட்ல சொல்லுங்க. சரியா, தேங்க்யூ.